So first, இல்ல மத்திய அரசு அல்லது மோடியுடைய அரசு அல்லது பிஜேபி அரசு அவங்க வந்து அவங்களுடைய நிர்வாகம் ஏதோ ஒழுங்கா இருக்கிற மாதிரி யோக்கியமா இருக்கிற மாதிரி தப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி அவர்களுக்கு கருத்து வேறுபாடு உள்ள அரசாங்கங்கள் பிஜேபிக்கு பிடிக்காத அரசாங்கம் அல்லது காங்கிரஸ் அரசாங்கம் அல்லது காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்க கூட்டணி திமுக போன்ற கூட்டணி கட்சிகளுடைய அரசாங்கம் ஸோ இங்கே வந்து தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான ரைட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கலங்கப்படுத்தும் நோக்கத்தோடு இடையூறு செய்கிற நோக்கத்தோடு பல இடங்களில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரிகளே எவ்வளோ லட்சம் 20 லட்சம் ரூபா கையும் கலவுமாக பிடிபட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது ஸோ இது வந்து இது மத்திய அரசுடைய நிர்வாகம் எவ்வளோ மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இல்லை இது கண்டனத்திற்குரிய அதாங்க இது வந்து இது நிர்வாக சீர்கேடு அடைந்திருக்கிறது மத்திய அரசு இதுலேயும் நிர்வாக சீர்கேடு எப்படி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இது ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு அடையாளம் கண்டனத்திற்குரியது தண்டனைக்குரியது விமர்சனத்திற்குரியது கண்டனத்துக்குரியது ஆளுநர் தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருக்கிறார் இது வந்து திமுக மட்டுமல்ல காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கூட்டணி கட்சிகளும் மட்டுமல்ல ஈவன் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் எல்லாமே வந்து ஆளுநருடைய நடவடிக்கையை தொடர்ந்து விமர்சித்து கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ ஆளுநர் வந்து டிஸ்கஷன் தான் போயிருக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் அதில் அதில் நீங்கள் வந்து ஊடகங்களில் வந்திருக்கிற செய்திகள் பூரா ரெண்டு தரப்பு வாதங்களையும் போட்டிருக்காங்க தீர்ப்பு ஒன்றும் வரல அதில் உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்டிருக்காரு நீங்கள் வந்து எப்படி இத்தனை வருஷமாக நீங்கள் 2-3 வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அனுப்புறதா இருந்தால் ஜனாதிபதிக்கு முதல் தடவையே அனுப்பியிருக்கணும் ஸோ ரெண்டாவது தடவை சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பின பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் ஏன் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புனீங்க அதுக்கே அனுப்புறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் உச்சநீதிமன்றமே ஆளுநரை கண்டித்திருக்கிறது இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்களே உத்தரவு போட வேண்டியிருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லெவலில் இது அனைத்து எதை காட்டுகிறது என்றால் ஆளுநருடைய நடவடிக்கைகள் தவறானது சட்டவிரோதமானது அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசுக்கு விரோதமாக அவர் செயல்படுகிறார் என்பதை உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளுடைய இன்டர்வென்ஷன் மூலமாக அவங்க சொன்ன கருத்துக்கள் அதை வந்து உறுதிப்படுத்தும் விதத்தில் அமைஞ்சிருக்கிறோம் அதாங்க சி இது வந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து பேச்சுவார்த்தை நடந்துருக்கு அமைச்சர்களை போய் பார்த்தாங்களே அமைச்சர் கூட அனுப்பி ஆளுநரை சந்தித்தாங்க அதுக்கு பிறகு ஆளுநர் தான் அவர் வந்து அவருடைய நடவடிக்கையில் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து அரசுக்கு விரோதமாக செயல்படுவதையே ஒரு லட்சியமாக இலக்காக வைத்து கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு வர்றதுனால அதில் வந்து சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை ஆளுநருடைய மனோபாவத்தில் மாற்றம் வேண்டும் மைண்ட் செட்டில் மாற்றம் வேண்டும் நடவடிக்கையில் மாற்றம் வேண்டும் அவர் அரசியல் சட்டத்தை மதித்து செயல்பட வேண்டும் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசுக்கு புறம்பாக செயல்படாமல் அவர் இருக்க வேண்டும் ஒன்று அந்த மாதிரி அவர் யார் கொடுக்கலங்கிற ஆமாங்க ஆளுநர் அவராக கொடுத்தாரு அரசாங்கத்துடைய பரிந்துரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா இதாங்க கொடுத்துட்டார்ல என்ன காரணம் தெரியல சென்னையில் மழை வெள்ளமா இருக்கு அரசோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை கடுமையான விமர்சனம் பண்றாரு அரசியல்வாதிகள் வந்து தன்னால வேட்டியை மடிச்சு கொண்டு கட்டிக்கிட்டு களத்தில் நிற்கிற அழகாவா இருக்கு இந்த தண்ணியை கூட சரி பண்ண முடியலான்னு கேட்கிறாரு
இது வந்து கேள்வி கேட்கறது ஈஸி, இந்த மாதிரி கிண்டல் செய்கிறதோ கேள்வி பேசுகிறதோ ஈஸி. ஆட்சியில் இருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அரசாங்கம் ஒன்றும் தூங்கிக்கிட்டு இல்லை. அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துருக்கிறது. நிதி உதவி நிதியெல்லாம் ஒதுக்கி அதுக்கான பணிகள்லாம் நடந்திருக்குது. மலையில் சில இடங்களில் வந்து சரி செய்யப்பட்டிருக்கு, சில இடத்துல தண்ணி தேங்கி நிற்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்தமாக அரசாங்கமே செயல்படலை அப்படின்னு சொல்கிறது தவறு. அதை போய் பார்க்குறது, வேட்டியை முடிச்சு கட்டிட்டு போகிறாங்க, பேண்டை போட்டுக்கிட்டு போகிறாங்க, ஈரத்தில் போகிறாங்கன்னா அப்புறம் வீட்டில் அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் படுத்தா இருக்க முடியும். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது பாதிக்கப்பட்ட இடத்துல அரசியல்வாதிகள் அடுத்த அண்ணாமலை வேணால் வீட்டில் படுத்திருக்கலாம், அண்ணாமலை மாதிரி மற்றவங்க படுத்திருக்க முடியாத வேலை பார்க்குறவங்கள போய் விமர்சனம் பண்ணால் எப்படி? திமுக அரசுக்கு தொலைநோக்கு பார்வையில்லைன்னு ஆமாம், அவர் டெல்லியிலேருந்து பார்க்குறாருல, ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறதுனால அவர் தொலை தூர பார்வையாக இருக்குது. என்னத்தை பேசுறாங்க, இதுக்கு என்னத்தை பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ஐந்து மாநில தேர்தல்கள்லையும் கண்டிப்பா ஒன்று வந்து சின்ன ஸ்டேட், அது அங்கே ரீஜனல் பார்ட்டிக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கேயும் பிஜேபியோட காங்கிரஸ் கூடுதல் இடம் வரும் மிசோரம் பொறுத்த வரைக்கும். பாக்கி நாலு மாநிலங்கள்லையும் காங்கிரஸ் ஆட்சி கண்டிப்பா வரும். தெலுங்கானாலையும் காங்கிரஸ் வரும், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள்லாம் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஒன்று வந்து இது மோடி அவர்கள் மீது இருக்கிற அதிருப்தி. ரெண்டு வந்து ரெண்டாவது காரணம் வந்து 10 வருஷமாக அங்கே இருக்கிற சில ஆட்சிகள் மேலே மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. சில முதலமைச்சர் நல்ல அசோக் கெலாட் நல்லா பண்ணார், 5 வருஷம்தான் இருந்தார், நல்லா செய்திருக்காரு. அவர் மேலே மக்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது, அதனால் வர வாய்ப்பு இருக்குது. மத்திய பிரதேசத்தில் போன தடவை வந்து காங்கிரஸ் தான் ஆட்சிக்கே வந்தது. எம்எல்ஏக்கள் ஒரு 10-15 பேரை மாற்றி கேட்டி ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாங்களே தவிர மக்கள் ஓட்டு போட்டது போன தடவை காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டாங்க. அதனால் இந்த தடவையும் காங்கிரஸ் தான் மக்கள் வாக்களிப்பார்கள். காங்கிரஸ் வெற்றிவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. சத்தீஸ்கரில் சிஎம் நல்லா சிறப்பாக செயல்பட்டிருக்காரு, காங்கிரஸ் ஆட்சி சிறப்பாக நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே 10 வருஷம் பிஆர்எஸ் ஆட்சி மோசமான ஆட்சி, அவர் கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றவில்லை. இல்லை குடும்பம் ஒரு குடும்பத்துக்கு 2 பெட்ரோல் தர வேணாரு, வேலை தர வேணாரு, விவசாயிகள் கடனை தூ பண்ணுறேன்னாரு, இது மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு எதுவும் செய்யலை. அதனால் மக்கள் ஒரு மாற்றத்தை வந்து தெலுங்கானாவில் விரும்புகிறார்கள். அதனால் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இது ஒரு சில காரணங்கள். இன்னொன்று, ராகுல் காந்தி அவருடைய நாடு தழுவிய அவருடைய நடைபயணத்துக்கு பின்னால் அவருடைய செல்வாக்கு புகழ் உயர்ந்திருக்கிறது மாதிரி காங்கிரஸ் கட்சியும் உயர்ந்திருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது எல்லா மாநிலங்களிலையும் அவருடைய நடைபெறத்தில் எதிரொலியாகவும் காங்கிரஸ் வாக்கு வங்கியும் கூடியிருக்கிறது, அவருடைய செல்வாக்கும் கூடியிருக்கு, காங்கிரஸும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதனால் எல்லா தேர்தல்களில் இந்த தேர்தல்களில் வந்து காங்கிரஸ் பிரகாசமான வெற்றியை பெறும், நல்ல வெற்றியை பெறும். சார், தெலுங்கானாவில் வந்து சில கருத்துக்கெடுப்பில் வந்து இழுபறின்னு வருது, அதையும் கூடுதலாக கருத்துக்கெடுப்பில் என்ன சொல்கிறாங்களா, தெலுங்கானாவில் இழுபறி வந்துச்சுன்னா காங்கிரஸும் எதுவும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா வந்து பாரதிய ஜனதாவோட டிஆர்எஸ் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத எப்படி பார்க்குறீங்க? தெலுங்கானாவில் பொறுப்பாளர்கள் தெரியுங்க, உங்களோட பிரச்சாரங்கள் எப்படி தெரியுது? இல்லைங்க, முந்தைய டிஆர்எஸ் இப்போ பிஆர்எஸ் சேர்ந்துச்சுன்னா ஆளுங்க பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வராது. ஏன்னா காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையில் நாங்கள் வருவோம். கூடுதலான இடங்கள் 119, ஏறக்குறைய 60 இடம் வந்தால் போதுவாங்க. 60க்கு மேற்பட்ட இடத்தோட காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையான வெற்றியை பெறும். ஓஎஸ்சி இல்லாமலும் அவர் எப்போவுமே வந்து பிஜேபிக்கு ஆதரவாக அங்கே இருக்க பிஆர்எஸ்க்கு ஆதரவாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்படலை. இதை மீறி காங்கிரஸ் வந்து வெற்றி பெறும், காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும், கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். சொல்லுங்கள் சொல்லுங்கள். சில காலம் அவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, நான் எம்பி தொகுதியும் விரும்ப போகிறேன், தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன், அதை ஒரு பேராசையும் கூட சொல்லியிருந்தாரு. இப்போ தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் மாற்றம் வருதா? இல்லை, ஏங்க நிறைய கேள்வியை கேட்டீங்க. முதல்ல ஒன்று ஒன்றா கேளுங்க. சரி, கேட்ட கேள்விக்கு வந்து ஃபஸ்ட்டு கேள்வி, கூட்டணி தொடருமா? தொடரும். திமுக காங்கிரஸ் கூட்டணி கூட்டம் இந்த கூட்டணி தொடரும். சில கட்சிகள் உள்ள மேலும் வரலாமா? வரலாம். போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் வாரதுக்கான வாய்ப்பு ஒன்று ரெண்டு கட்சி வரலாம், புது புது கட்சி. அது நீங்கள் வந்து பாமக வருதான்னு முதல்ல கேளுங்க, அப்புறம் தானே சேர்த்துக்கிறது அந்த கேள்வி. முதல்ல பாமக வருதான்னு யார் சொன்னா உங்களுக்கு? வந்தால் தானே சேர்க்குற பிரச்சனை.
அது குறித்து அப்படி வர்றதா அவங்க கருப்பு தெரிவித்தால் கட்சியோட இங்கே வந்து திமுக தான் பெரிய கட்சி ஆக்சுவலி. ஸோ திமுக காங்கிரஸ் உள்ள கட்சிகள்லாம் சேர்ந்து பேசி தான் எடுக்க வேண்டிய முடிவு அது. நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. முதல்ல அவங்க வர்றாங்களான்னு தெரியாது, அதற்கான சமிக்கே இல்லையே. ஸோ அதனால் அது வேறு பக்கம். அதனால் வந்து இந்த கூட்டணி தொடரும். அதில் ஒன்று ரெண்டு கட்சிகள் வந்தால் இந்த கட்சிகள் வருதோ அதற்கேற்ப இந்த கூட்டணி பேசி கூட்டணி தலைமை முடிவு செய்து ஒன்று ரெண்டு இடங்கள் சில பேருக்கு தரப்படலாம். அது யார் வர்றாங்களோ வர்றவங்களை பொறுத்து இருக்குது, அவங்களுடைய கட்சியை பொறுத்து இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து கார்த்திக் சிதம்பரம் ரெண்டு விஷயம் சொல்கிறாரு, என்ன கா ஆட்சிக்கு ஐ மீன் கட்சி தலைவராக வர்றேன்னு கார்த்திக் சிதம்பரம் சொன்னால் அது நான் வந்து ஒன்றும் பேராசிரியர்லாம் சொல்ல மாட்டேன். பேராசிரியர் கொஞ்சம் ஒருவேளை அவர் பெருந்தன்மையை நினச்சி அப்படி சொல்லியிருக்கலாம். நான் அவர் ஆசைப்படுறது நியாயம் தானே இல்லை. எனக்கு தலைவராக வர்றது ஆசைப்படுறது எதாவது ஆறு மணி நேரம் எம்பியாக இருக்காரு, என் வரக்கூடாதா வரலாம், எம்பி வரலாம், கரூர் எம்பி வரலாம், வரலாம், சிவகங்கை எம்பி வரலாம், ஏன் திருச்சி எம்பியோட வரலாம், யார் வேணாலும் வரலாங்க. யாருக்கு வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதோ யார் கொடுத்தாலும் கொடுக்குறவங்க வேலை பார்ப்பா. அதில் என்ன இருக்குது எங்கள் தலைவர், நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் தேசிய கட்சி, அதில் மாநில தலைவர் பதவி என்பது யாருக்கும் ஆயுள் கால பதவி கிடையாது. யார் இருந்தாலும் குறிப்பிட்ட வருஷம் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ இருப்பாங்க, அப்புறம் ஒரு மாற்றம் வரும்போது இன்னொரு தலைவர் வருவாங்க. இது காங்கிரஸ் மட்டும் இல்லை, இந்த பிஜேபியில் நிரந்தர தலைவராக இருக்காங்க, இப்போ அண்ணாமலைன்னு ஆயுள் கால தலைவராக. ஏன் சிபிஐ சிபிஎம்ஏ வச்சுருக்காது, ஆல் இண்டியா பார்ட்டிஸ், அவங்கெல்லாம் என்ன மாற்றலையா, மாநில நிர்வாகி மாதிரி பேர் தானே வர்றாங்க. ஸோ அந்த மாற்றம் வரும்போது வேறு யாராவது புதுசாக இருக்காது, வாய்ப்பு கிடைக்கும், வரலாம், இல்லை இவரே தொடரலாம். இதெல்லாம் தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. இதுக்கெல்லாம் ஜோசியம் நாலு நட்சத்திரம்லாம் குறித்து இந்த நாளில் இந்த இத்தனை மணிக்கு மாற்றப்படும்லாம் ஜோசியம் சொல்ல முடியாது. அதை சொல்லிட்டு அதுல அப்புறம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.